இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். ஆயிரக்கணக்கானோரின் கண்ணீர் அஞ்சலியுடன் விடை பெற்றார் துன்சாமிவேலு. மாயிக்கா முன்னாள் தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான துன்சாமிவேலுவின் இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இந்த இறுதி சடங்கில் பேராக் மாநில சுல்தான் நஸ்ரின் ஷா, மாயிக்கா தலைவர்கள், கவி பேரரசு வைரமுத்து உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சாலைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் துன்சாமிவேலுவின் பெயரை சூட்டுவீர். மறைந்த துன்சாமிவேலுவின் நினைவாக ஜலான் இப்போ அல்லது ஜலான் ராஜா லவுட் சாலைக்கு அவரின் பெயரை சூட்ட அரசாங்கம் முனைப்பு காட்ட வேண்டும் என அவரின் முன்னாள் உதவியாளர் டத்தோ சிவபாலன் கோரிக்கை விடுத்துள்ளார். மாயிக்காவின் தலைவராகவும் பொதுப்பணி அமைச்சராகவும் துன்சாமிவேலு நீண்ட காலமாக மக்களுக்காக பணியாற்றியுள்ளார். எனவே அவரின் சேவைக்கு மதிப்பு அளிக்கும் வகையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என சிவபாலன் கேட்டுக்கொண்டார். இது தவிர கெடாவில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் துன்சாமிவேலுவின் பெயர் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். MIED எனப்படும் மலேசிய இந்திய கல்வி மேம்பாட்டு அமைப்பை நிர்வகிக்கும் இந்த பல்கலைக்கழகமானது துன்சாமிவேலுவின் முயற்சியால் உருவானதாகும். அதேபோல் நாட்டின் கட்டமைப்பு துறையில் அவர் பெரும் பங்காற்றியுள்ளார். அந்த சேவைக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் சிவபாலன் கேட்டுக்கொண்டார். 2002 தொடங்கி 2008 வரை சிவபாலன் சாமிவேலுவின் பத்திரிகை செயலாளராக பணியாற்றி வந்தார். அதனைத் தொடர்ந்து 2010 தொடங்கி 2018 வரை அந்தரங்க செயலாளராகவும் பணியாற்றி உள்ளார். முன்கள பணியாளர்களுக்கு மதிப்பளிக்கும் மெரண்டேகா. நாட்டின் சுதந்திர தினம், மலேசிய தின கொண்டாட்டங்களில் 10,000 மேற்பட்ட மலேசியர்களுடன் கலந்து கொண்ட போது எழுந்த உணர்வு என்றும் மறக்க இயலாதது என நிதியமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் கருத்துரைத்துள்ளார். நாம் இம்முறை 65வது சுதந்திர தினம், 59வது மலேசிய தினத்தை மட்டும் கொண்டாடவில்லை. மாறாக பெருந்தொற்று பரவல் காலகட்டத்தில் அதனை எதிர்கொள்ள நாம் முன்னெடுத்த முயற்சிகளுக்கும் மதிப்பளிப்போம். நாட்டில் COVID-19 தொற்று பரவல் ஏற்பட்ட ஆரம்ப காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். திடீர் என ஏற்பட்ட தொற்று சம்பவங்களும் அதனால் ஏற்பட்ட மரண சம்பவங்களும் தொடர்ந்து உயர்ந்தன. நான் அப்போது கார்ப்பரேட் துறையில் இணைந்திருந்தேன். நாட்டில் தொற்று பரவல் ஒரு புறம் இருக்க பொருளாதாரமும் நெருக்கடியை எதிர்நோக்கியது. பல்லாயிரக்கணக்கானோர் வேலையை இழந்து பல வர்த்தகங்கள் மூடப்பட்டன. இருப்பினும் நிதி அமைச்சர் என்ற என் பொறுப்பை உணர்ந்து நான் செயல்பட தொடங்கினேன். மக்களின் பாதுகாப்பை முன்னெடுத்து பொருளாதார அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து வந்தேன். இது தனி மனித முயற்சி கிடையாது. மாறாக அனைத்து தரப்பினரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தான் மீட்சி பெற வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தது. குறிப்பாக முன்கால பணியாளர்களின் சேவை அளப்பரிது என்று தான் கூற வேண்டும். இந்த தொற்று பரவல் காலகட்டத்தில் மக்களின் உயிரை காப்பாற்ற அவர்கள் செய்த தியாகம் கணக்கில் அடங்காதது. முன்கள பணியாளர்களையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுக்கும் இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் மலேசிய மக்களுக்கு தகவல் தரவுகளை தெரிவிக்க அயராது உழைத்தனர். அண்மையில் நான் எழுதிய புத்தகத்தில் இந்த முன்கள பணியாளர்களை பாராட்டி மதிப்பளித்துள்ளேன் என்றும் தெங்கு ஜஃப்ருல் குறிப்பிட்டார். நாம் அனைவரின் கூட்டு முயற்சியால் அரசாங்கத்தின் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளாலும் நாட்டின் பொருளாதாரம் மீட்சி கண்டு வருகிறது. அதேபோல் பெருந்தொற்று பரவலும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்னோ உச்சமன்ற சிறப்பு கூட்டம் September 30 ஒத்திவைப்பு. அம்னோ கட்சியின் உச்சமன்ற கூட்டம் நாளை நடைபெறுவதாக இருந்தது. அது இம்மாதம் 30 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை அம்னோ கட்சியின் தலைமை செயலாளர் டத்தோ ஸ்ரீ அமாத் மஸ்லாம் தெரிவித்துள்ளார். நாளை இரவு பாங்கியில் உள்ள UKM பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் சுக்மா விளையாட்டு போட்டியின் தொடக்க விழாவில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கோப் கலந்து கொள்ளவிருப்பதால் உச்சமன்ற சிறப்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே இம்மாதம் 30 வெள்ளிக்கிழமை இரவு 8 உச்சமன்ற கூட்டம் நடைபெறும். அதே சமயம் நாளை September 17 கோலாலம்பூர் தித்திவங்சா அரங்கில் நடைபெற உள்ள தேசிய முன்னணி இளைஞர் பணிப்படை அறிமுக விழாவில் கலந்து கொள்ள அம்னோ தரப்பினருக்கு அழைப்பு விடுப்பதாகவும் பொந்தியான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமாத் மஸ்லான் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்த உச்சமன்ற கூட்டம் நடத்தப்படுவதற்கான காரணம் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை. முன்னதாக நாட்டின் 15வது பொது தேர்தல் குறித்து விவாதிக்க அம்னோ 5 முதன்மை தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தவிருப்பதாக பிரதமர் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இங்கிலாந்து பயணமாகினர் மாமன்னர் தம்பதியர். இங்கிலாந்து மகாராணி இரண்டாவது எலிசபெத்தின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த மாச்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாவுடின் அல் முஸ்தபா பில்லாஷா தம்பதியர் இன்று இங்கிலாந்து பயணமாகினர். அந்நாட்டு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்று மாமன்னர் தம்பதியர் இன்று தொடங்கி 6 நாட்களுக்கு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இன்று காலை 10:30 மணியளவில் மாமன்னர் தம்பதியர் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் இருந்து அந்நாட்டிற்கு பயணமாகினர். மாமன்னர் தம்பதியரை வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் கமருடின் ஜஃபர் வழி அனுப்பி வைத்தார். விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாக மாமன்னர் தம்பதியருக்கு அரச காவல் படையினர் மரியாதை வழங்கினர். ஞாயிற்றுக்கிழமை அன்று மாமன்னர் தம்பதியர் இங்கிலாந்து மகாராஜா 3வது சார்லஸை சந்திக்க உள்ளனர். அதனை அடுத்து திங்கட்கிழமை நடைபெறவுள்ள மகாராணி 2வது எலிசபெத்தின் இறுதி சடங்கிலும் கலந்து கொள்வர். இவ்வேளையில் மாமன்னர் பல வெளிநாட்டு தலைவர்களையும் அங்கு சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.